ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்துட்டு இலங்கை மத்திய வங்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணிக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வெளிநாட்டிலேருந்து அனுப்பக்கூடிய ஒரு டாலருக்கு 38 ரூபா வந்துட்டு அதிகமான பெறுமதி கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு முக்கியமான தகவல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா, தற்போது வந்துட்டு அதிகமாக நம்ம வந்துட்டு சில வழியில் கையாண்டு நாட்டுக்கு பணத்தை அனுப்பியிருந்தாலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பெறுமதியை விட இந்த வழியை டாலருக்கு சேஞ்ச் பண்ணி அனுப்புறதால நமக்கு வந்துட்டு சற்று அதிகமான பெறுமதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்தோம்னா, இந்த முறையில் அனுப்புறது வந்துட்டு நமக்கும் ஒரு லீகலான முறையாகவும் இருக்கும். ஒரு சிலர் வந்துட்டு இந்த டாலருக்கு சேஞ்ச் பண்ணி அனுப்புறதுங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொசீஜர், இதுக்கு வந்துட்டு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சாதாரணமாக நம்ம நாட்டுக்கு காசு அனுப்புகிற மாதிரி அவங்க அந்த எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு நம்மளோட காசை இதை டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்ட்டு சாதாரணமாக சொன்னாலே போதும், அவங்க அந்த விஷயத்தை செஞ்சு நமக்கு 38 ரூபா அதிக பெறுமதியில் வந்துட்டு நம்மள நாட்டுக்கு வந்துட்டு பணம் போய் சேரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வேறு சில முறையெல்லாம் கையாண்டு நமக்கு கிடையக்கூடிய வருமானத்தை அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி செஞ்சாலும் இந்த 38 ரூபா அதிகமாக தராது வந்துட்டு எந்த வழியில் அனுப்பினாலும் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அல்லது வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வழியை கையாளுறது சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். நாட்டு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு டாலர் தேவை அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளும் வந்துட்டு இந்த வழியில் அனுப்புறதால நமக்கு நட்டமாக போகிறதில்லை. ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா ஒரு சிலர் வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க இந்த டாலருக்கு சேஞ்ச் பண்ணி அனுப்புறது வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொசீஜர், இதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், தனியாக அதுக்குன்னு செலவழிக்கணும் டைம், அப்படி எதுவும் கிடையாது. சாதாரணமாக நம்ம அனுப்புகிற அக்கௌண்ட்டுக்கு நம்ம காசை கொடுத்துட்டு இதை டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க அந்த விஷயத்தை செய்வாங்க.